ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குன்னா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாம் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விக்கெட் கீப்பரான விருத்திமான் சகா அற்புதமான டைவ் எடுத்து கேட்சுகள் எல்லாம் பிடித்து இந்திய அணி விக்கெட் கீப்பர்களான மகேந்திர சிங் தோனி, ரிஷப் பந்த் போன்றோருக்கு ஒரு சரியான மாற்று விக்கெட் கீப்பராக உருவாக்கி அனைவருமே ஆச்சரியத்தில் அழுத்தியிருக்காரு. அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணியில் மகேந்திர சிங் தோனி தற்போது டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மாற்று விக்கெட் கீப்பராக அறிமுகமானவர் தான் விருத்திமான் சகா. சிறப்பான பேட்டிங் மற்றும் அற்புதமான கீப்பிங் ஸ்கில் மூலமாக அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தார். சமீபத்தில் இவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் இவர் ஓரளவு சிறப்பான கீப்பிங் திறமை வெளிப்படுத்தினார். இருந்தாலும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இவர் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வெளிமண்ணுகளில் சதத்தை பூர்த்தி பண்ணி இந்திய அணியில் நிரந்தரமான இடத்தை பிடித்தார். விருத்திமான் சகா காயத்திலிருந்து மீண்டு வந்த பிறகும் ரிஷப் பந்துக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா இவர் மோசமான கீப்பிங் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதிகமான கேட்ச் மற்றும் ஸ்டெம்பிங் வாய்ப்புகளை தவற விட்டார். இதனால் விருத்திமான் சகாவுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுந்துச்சு. அதே போல் இந்திய மண்களில் பார்த்தீங்கன்னா பந்து அதிகமாக திரும்புவதன் காரணத்தினால சிறந்த விக்கெட் கீப்பரான விருத்திமான் சகா தான் இதுக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் விருத்திமான் சகாவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. முதல் போட்டியில் சிறப்பான பேட்டிங் திறமை வெளிப்படுத்தினர். அதே போல் ஒரே ஒரு டீன் எல்கரோட கேட்சை மட்டும் தவற விட்டார். ஆனால் அது பெரிய தவறாக நினச்சிக்கொள்ள. ஆனால் இந்த இரண்டாவது ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான டைவ் அடித்து கேட்சுகள் எல்லாம் பிடித்து தற்போது அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காரு. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணியின் முக்கியமான வீரரான பிரையூன் உமேஷ் யாதவோட பந்து வீச்சை பவுண்டரி பக்கம் தள்ளிவிடுவதற்காக பின்பக்கமாக திருப்பி விட்டார். ஆனால் விக்கெட் கீப்பர் விருத்திமான் சகா ஒற்றை கையில் டைவ் அடித்து அதை அற்புதமாக கேட்ச் செஞ்சு அவர் அவுட் ஆகிட்டார். அதே போல் மற்றொரு முக்கியமான விக்கெட்டான அந்த இனிங் கேப்டன் கேப் டூ ஃப்ளெஸிஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வினோட பந்து வீச்சை தடுத்து ஆட முயன்ற போது அவருடைய பேட்டில் பட்டு அது விருத்திமான் சகா கிட்டே சென்றுச்சு. அவருடைய கையில் பட்டு பந்து எகிரிய போது கிட்டத்தட்ட கேட்சை விட்டுட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சோம். ஆனால் அவர் கடைசி நொடியில் முன்னாடி அபாரமாக டைவ் அடித்து அந்த கேட்சையும் பிடித்து ஒரு அபரிதமான திறமையை வெளிப்படுத்தி தற்போது அனைவரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. இதன் மூலமாக இந்திய அணிக்கான டெஸ்ட் போட்டிகளில் விருத்திமான் சகா தன்னுடைய இடத்தை மேலும் உறுதிப்படுத்தி கொண்டார் அப்படின்னே சொல்லலாம். மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு தற்போது விருத்திமான் சகா அற்புதமான கீப்பிங் திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.